ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம ஒரு பயங்கர த்ரில்லிங்கான ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன் லைனர் பார்த்தோன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு சின்ன குழந்தைக்கு பேபி சிட் பண்ணலான்னு போறாங்க. கூடவே ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த வீட்டில் ஃபன் பண்ணலான்னு போறாங்க. ஆனா போன இடத்துல ரெண்டு பேய்ங்க இவங்க எல்லாரையும் வச்சு பயங்கரமா ஃபன் பண்ணது, கடைசியா எல்லாரும் உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையான்றத ரொம்பவே ஹாரரா சொல்லக்கூடிய படம் தான். 2018ல ரிலீஸ் ஆன தி நர்சரி. ஹாரர் ஃபேன்ஸ் எல்லாரும் ஹெட்போன்ஸோட ரெடி ஆகிக்கோங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓப்பனிங்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க, ரொம்பவே சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்கா. சடனா அங்க பிளாக் ட்ரெஸ் போட்ட ஒரு லேடி அந்த பொண்ணை எங்க கூட்டிட்டு போறாங்க. இதோட இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் ரானேவ காட்டுறாங்க. அன்னைக்கு சாட்டர்டே நைட் ஹீரோயின் அவ ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஃபோனில் அவ அம்மா அனுப்பின சில மெசேஜை பார்த்து ஹீரோயின் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துலயே அவளோட ஃப்ரெண்டு கேலியோ அங்கே வரா. அன்னைக்கு நைட் ஃபுல்லாக ஒரு சின்ன குழந்தைக்கு பேபி சிட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கா. அவளை ட்ராப் பண்ண தான் கேலியோ அங்கே வந்திருக்கான். ஹீரோயின் போக வேண்டிய வீட்டுக்கு ரீச் ஆகுறாங்க. அந்த வீட்டை சுற்றி எந்த ஒரு வீடுமே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு காடு மாதிரியான இடத்துக்குள்ளதான் அந்த வீடே இருக்கு. அந்த வீட்டோட ஓனரான ரோமன் தன்யா ரெண்டு பேரும் அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நைட் அவுட் போறதாவும் வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு மேல ஆகும்னு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. அவங்களுக்கு 3 வயசுல ஒரு குட்டி பையன் இருக்கான், அவனோட பேரு மில்லர். ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான், மோஸ்ட்லி அவன் அழமாட்டான், அதனால உங்களுக்கு வேலை கம்மி தான், அவனை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு ரோமன் சொல்றாரு. தனியாவும் பேபிக்கான மானிட்டர் காட்டுறாங்க. அதுக்கப்புறமா தேவையான திங்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவுதான் ப்ரிப்பேர்ட் ஆகியிருந்தாலும் ரெண்டு பேரு முகத்திலயும் ஏதோ ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கு. நீங்க தான் என் குழந்தைய பாத்துக்க வந்திருக்க ஃபர்ஸ்ட் பேபி சிட்டர், அதனால நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. இதோட ஹீரோயினும் கொஞ்சம் ரிலாக்ஸா பாட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்ப சடனா ரூம்குள்ள இருந்து குழந்தை அழக்கூடிய சவுண்ட் கேக்குது. சரி பாக்கலான்னு அவளும் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கிறா. அப்பான்னு பார்த்து அங்க இருக்க லைட் எல்லாம் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. தொட்டில்ல பார்த்தா குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கு. அப்ப சடனா ஒரு கொடூரமான கை வந்து ஹீரோயினோட கழுத்தை பிடிக்குது. ஹீரோயினும் மிரண்டு போய் ஏந்திரிக்கிறா. ஏன்னா இது எல்லாமே அவளோட கனவு தான். இருந்தாலும் அவளுக்கு லைட்டா பயமா இருக்கு. கேஷ்வலா கழுத்துல கை வச்சு பார்த்தா ஒரே ரத்தமா இருக்கு. பயந்து போய் மறுபடியும் தொட்டு பாக்குறா. இப்ப அவ கழுத்துல எதுவுமே இல்ல. கரெக்டா அப்பான பார்த்து அவ ஃப்ரெண்ட் கேலியும் கால் பண்றான். நான் ஒரு பார்ட்டியில இருக்கேன், நீ பத்திரமா இருக்கியான்னு கேக்குறா. ஹீரோயினும் அவளுக்கு வந்த கனவை பத்தி அவகிட்ட சொல்லிட்டு இருக்கா. இதோட ஹீரோயின் வீடு ஃபுல்லா சுத்தி பாத்துட்டு இருக்கா. அந்த வீடே பயங்கர பெருசா இருக்கு. குழந்தையோட ரூமுக்கு போய் பார்த்தா குழந்தையும் நல்லா தூங்கிட்டு இருக்கு. அப்போன்னு பார்த்து ஹீரோயினோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா அவளோட அம்மா ரத்த வெள்ளத்துல படுத்து கிடக்காங்க, பக்கத்திலேயே போர் மாமின்னு எழுதியிருக்கு. அந்த மெசேஜ் கேலியோட நம்பர்ல இருந்து தான் வந்திருக்கு. ஹீரோயின் செம்ம கடுப்பாகி அவகிட்ட போன் பண்ணி பயங்கரமா கத்திட்டு இருக்கான். கேலிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன் திட்டம்னு கேக்கும் போது எதுக்காக அப்படி மெசேஜ் அனுப்பிச்சேன்னு ஹீரோயின் கேக்குறான். ஆனா நான் எந்த ஒரு மெசேஜுமே அனுப்பல, நீ ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்க போல, நேர்ல வந்து மீட் பண்றேன்னு கேலி சொல்றான். ஹீரோயின் கோவமா வேணாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். மணி கரெக்டா 10:45 ஆகுது. அப்போ அந்த வீட்டுக்குள்ள எங்கேயோ போன் ரிங் ஆகக்கூடிய சவுண்ட் கேக்குது. அப்போ அங்க இருக்கக்கூடிய லேப்டாப்ல இருந்து மாமோட நம்பர்ல இருந்து வீடியோ கால் வந்துட்டு இருக்கு. ஹீரோயினோட அம்மா நம்பர் இது. ஆனா ஏற்கனவே அவ அம்மா இறந்து போயிட்டாங்க. இத பார்த்த ஹீரோயினுக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. மிரண்டு போய் அந்த காலையே கட் பண்ணி விட்டுறான். அப்போ டெஸ்க்டாப்ல மில்லரோட சில போட்டோஸ் இருக்கு. ஹீரோயினும் அதெல்லாம் பாத்துட்டு இருக்கா. அதுல இன்னொரு குழந்தையோட போட்டோவும் இருக்கு. அது யாரா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே வீட்டோட காலிங் பெல் அடிக்கக்கூடிய சவுண்ட் கேக்குது. போய் பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்க வந்திருக்காங்க. கேலி கூடவே ஜெர்மி கிரேஸ்னு சொல்லக்கூடிய ஒரு லவர் கப்பல் வந்திருக்காங்க. அவங்க 3 பேரும் வந்ததுல ஹீரோயினுக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல. ஜெர்மி வந்ததுல இருந்தே சத்தமா பேசிட்டு சரக்கடிக்கலாமான்னு கேட்டுட்டு இருக்கான். குழந்தைக்கு டிஸ்டர்ப் ஆகும், இங்க எதுவும் பண்ண கூடாதுன்னு ஹீரோயின் சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம ஹவுஸ் ஓனர்ஸ் எப்ப வேணா இங்க வரலாம், அதனால தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு ஹீரோயின் சொல்லி பாக்குறான். ஆனா நீ தனியா இருக்கியன்னு உன்னை பாத்துக்கிறதுக்காக தான் நாங்க வந்தோம்னு கேலி சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப போரிங்கா இருக்கு, படம் பாக்கலாம்னு முடிவு பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. அப்போ கிரேஸ் ஸ்மோக் பண்றதுக்காக வெளியேஞ்சு வரான். கொஞ்ச நேரத்துல ஹீரோயினும் கிரேஸ் கூட வந்து பேசிட்டு இருக்கான். அப்ப சடனா ஒரு கொடூரமான உருவத்தை ஹீரோயின் பாக்குறான். மிரண்டு போய் கிரேஸ் கிட்ட நீ அதை பாத்தியான்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனா கிரேஸ் பார்க்கும் போது அங்க எதுவுமே இல்ல. ஹீரோயினுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. ஒருவேளை நான் தான் இமேஜின் பண்ணிட்டேன் போலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ள வந்துடுறாங்க. அப்போ ஹீரோயினோட தம்பி ரீ வீடியோ கால் பண்றான். இடம் ஏன் இவ்வளோ இருட்டா இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோயின் கிட்ட கேக்குறான்.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க படம் பார்த்துட்டு இருக்கோன்னு சொல்லி எல்லாரையுமே தம்பிக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அப்போ நீ ஒருத்தர மட்டும் மறந்துட்ட, அவங்க கிட்டயும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைன்னு சொல்லி ரே கேட்கிறான். இங்க மூணு பேர் தான் இருக்காங்க, வேற யாரும் இல்லையேன்னு ஹீரோயின் கேட்கும்போது உன் பின்னாடியே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கதா அவ தம்பி சொல்றான். ஹீரோயினும் பயந்து போய் பின்னாடி திரும்பி பாக்குறா, ஆனா அங்க யாருமே இல்ல. இப்படி எல்லாம் பயமுறுத்தாதான்னு சொல்லி திட்டிட்டு போனை கட் பண்ணிடுறான். இப்ப அப்படியே பேபி மானிட்டர்ல பார்த்தா குழந்தை தோக்குல தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஹீரோயின் அலறி அடிச்சுட்டு வேகமா ரூமுக்கு போய் பாக்குறான். ஆனா குழந்தைக்கு எதுவும் ஆகல, நல்லா தான் தூங்கிட்டு இருக்கு. கேலியும் பின்னாடியே போய் என்னாச்சுன்னு ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். இந்த வீட்டுல நம்மள தவிர வேற யாரும் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது, எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு ஹீரோயின் சொல்றான். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நீ ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ல இருக்கனாலதான் அப்படியெல்லாம் தோணுதுன்னு சொல்லி கேலி சமாதானம் பண்றான். மறுபடியும் உன்னோட டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு கேலி சொல்லி பாக்குறா. ஆனா ஹீரோயின் எதையுமே ஏத்துக்கிறதா இல்ல. இன்னொரு பக்கம் ஜெர்மியும் கிரேஸும் கைய காலை வச்சுட்டு சும்மா இல்லாம சேட்டை பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ கிரேஸோட கண்ணுக்கும் ஒரு கொடூரமான உருவம் தெரியுது. பயத்துல பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. சவுண்ட் கேட்டு ஹீரோயினும் கேலியும் ஓடி வந்து என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஜெர்மி உனே அடிச்சுட்டானான்னு கேலி கேட்டுட்டு இருக்கான். என் மேல ஏன் பழி போடுறீங்க, நாங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அவதான் எதையோ பார்த்து பயந்து போய் கத்திட்டான்னு ஜெர்மி சொல்லிட்டு இருக்கான். கிரேஸ் உடனே பேபி மானிட்டர்லயும் வெளியவும் நீ என்ன பார்த்தன்னு ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் நான் எதையுமே பாக்கலன்னு பயங்கரமா மல்பிட்டு இருக்கான். நீ எதை பார்த்து பயந்து எனக்கு நல்லாவே தெரியும், அததான் இப்ப நானும் பார்த்தேன். இந்த வீட்ல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு கிரேஸ் சொல்றான். ஹீரோயின் உடனே நீ என்ன பார்த்த, அது எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறா. அது ஒரு சின்ன பொண்ணோட ஆவி, ஆனா முகத்தை சரியா பாக்கலன்னு கிரேஸ் சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஜெர்மி பயங்கர கோவமா, இந்த உலகத்துல பேய்னு எதுவுமே இல்ல, சும்மா பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்காதீங்க. அப்படி உண்மையாவே பேய்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பிடிக்கட்டும், நான் வாஷ்ரூம் தான் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் லேப்டாப்ல பார்த்த போட்டோஸ் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்சிட்டு இருக்கா. இந்த வீட்டுல வில்லருக்கு முன்னாடியே இன்னொரு குழந்தையும் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம போட்டோஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே பார்ட்டிக்கான போட்டோ மாதிரி இருக்கு. ஒருவேளை அந்த குழந்தை ரீசெண்டா இறந்து போயிருந்தா கூட இப்ப நான் பார்த்தது பெரிய பேயாச்சு, அது எப்படி சாத்தியமாகும்னு கிரேஸ் கேட்டுட்டு இருக்கான். ஒருவேளை அந்த குழந்தை பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்கலாம், ஆனா அது ஏன் இப்ப வரணும், இப்படி பல கேள்விகளை மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜெர்மி வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப சடனா அவனுக்கு பின்னாடி ஒரு கொடூரமான உருவம் நிக்கிறது தெரியுது. பயந்து போய் ஸ்கிரீன் ஓபன் பண்ணி பாக்குறான், ஆனா உள்ள யாருமே இல்ல. சரி பிரம்மையா இருக்குமோ நினைச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அவன் முகம் முழுக்க ரத்தமா இருக்கு, கையில டேப்லெட்டு எல்லா இடத்துலயும் ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. கடைசியில இதுவுமே அவனோட இமேஜினேஷன் தான். சரி வெளியே வரலான்னு பாக்கும்போது அவனோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா அவன் கொடூரமா செத்து போய் கிடக்குற மாதிரி இருக்கு. பக்கத்திலேயே இது நீ தான் செத்து போயிட்டேன்னு யாரோ எழுதி வச்சிருக்காங்க. அதே நேரம் ஹீரோயின் அவளோட தம்பிக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி பேரனாமல் விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே அதிகம். பல பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸோட லெக்சர்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிருக்கான், அதனால இந்த விஷயங்களை பத்தி நிறையவே தெரியும். நீ எதுக்கு பேய்க்கெல்லாம் பேபி சிட் பண்ண போனேன்னு அவன் அக்கா கிட்ட நக்கலா பேசிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரிய வைக்கிறான். கண்டிப்பா அந்த குழந்தைக்கு ஏதோ ஆகிருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த குழந்தை ஆக்சிடென்டாலேயோ இல்ல டிசீஸாலேயோ இறந்து போயிருந்தா கண்டிப்பா அதோட ஆவி அங்க இருக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா நிறைவேறாத ஆசைகளை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக அவங்களோட ஆவி அங்கேதான் இருக்கும்னு தம்பி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அதை முத கண்டுபிடிக்கணும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கிரேஸ், நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது, தேவையில்லாம பேசாதீங்கன்னு ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோயினோட தம்பி அந்த ஏரியால ரீசெண்டா இறந்தவங்களோட லிஸ்ட் எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறான். அதுல அந்த குழந்தையோட பேரும் இருக்கு. அந்த குழந்தையோட பேரு ரோஸ். ஒரு நாள் அவங்க ஃபேமிலி கெட் டுகெதர் அன்னைக்கு தெரியாம தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்து போயிட்டதா ஒரு ஆர்டிக்கல்ல போட்டுருக்கு. அந்த குழந்தையோட போட்டோ இருக்கானு ஹீரோயின் கேக்குறா. தம்பி அனுப்புறான். இறந்தப்போ அந்த குழந்தையோட வயசு என்னன்னு கேக்கும்போது 9 வயசுன்னு சொல்றான். அப்ப நீ பார்த்தது இந்த பொண்ணு தானான்னு கேட்டா ரொம்ப இருட்டா இருந்துச்சு, சரியா தெரியலன்னு தம்பி சொல்றான். சரின்னு கிரேஸ் கிட்ட கேட்டா அவ நான் எதையுமே பாக்கலன்னு அப்படியே மாத்தி பேச ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து அவளோட போனுக்கு வேற ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா ஜெர்மி இன்னொரு பொண்ணு கூட க்ளோஸா இருக்க மாதிரி வீடியோ மெசேஜ் வந்திருக்கு. கோவமா கத்திட்டு அங்க இருந்து கிளம்புறா. எங்க போறேன்னு கேட்டா ஜெர்மிய கொல்ல போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இவங்க பேசிட்டு இருக்க அதே நேரம் ஹீரோயினோட தம்பி ஆன்லைன்லயே பேரனார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கூட சேட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க கிட்ட சிச்சுவேஷன் சொல்லும் போது குழந்தைங்க ஆக்சிடென்ட் எல்லாம் இறந்து போறது பிரச்சனை இல்லை,
ஒருவேளை அந்த குழந்தை யாரும் கொடுமை பண்ணியிருந்தாவோ இல்ல கொடூரமா கொலை பண்ணியிருந்தாவோ அப்ப அதோட ஆவி ரொம்பவே ஆபத்தானதுன்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம சாதா நாட்களை விட அவங்க என்னைக்கு இறந்தாங்களோ அந்த நாள் அன்னைக்கு அவங்களோட பவர்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். அவங்க கிட்ட மாற்ற யாராலையும் தப்பிக்கவே முடியாதுன்னு தம்பி சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு அக்டோபர் 7 அந்த குழந்தை என்னைக்கு இறந்துச்சுன்னு கேக்கும்போது அது அக்டோபர் 3 இறந்ததா தம்பி சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் நீங்க அங்க இருக்கிறது எனக்கு சேஃபன் தோணல, உடனே கிளம்பி வந்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா மில்லரை தனியா விட்டுட்டு வர முடியாது, அவங்க பேரண்ட்ஸ் வர வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன்னு ஹீரோயின் சொல்றான். சரி நான் அர்ஜென்டா வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும், போயிட்டு வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு தம்பி கிளம்பிடுறான். கரெக்டா அப்போன பார்த்து 12:00 ஆகுது, அதாவது அக்டோபர் 7 முடிஞ்சு 8 ஆகுது. இத ஒரு பக்கம் இருக்க ஜெர்மிய தேடிட்டு கிரேஸ் ஒரு ரூமுக்கு போறா. அங்க அவங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்க ட்ரை பண்றான். ஜெர்மியும் சான்ஸ் கிடைச்சா போதும்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவன் மேல ஒரு கொடூரமான கை தெரியுது. பார்த்தா அவன் மேல ஒரு பேய் தான் உட்காந்துருக்கு. ஜெர்மியோட கழுத்தை பிடிச்சு பயங்கரமா நெரிக்க ஆரம்பிக்குது. அவனால அந்த இடத்த விட்டு அசைய கூட முடியல, கண்ணுல இருந்து ரத்தமா வர ஆரம்பிக்குது. கடைசியில ஜெர்மி அங்கேயே செத்து போயிடுறான். இன்னொரு பக்கம் கிரேஸ் இப்பதான் உண்மையாவே ஜெர்மிய தேடி வந்துட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ஜெர்மியோட நம்பர்ல இருந்து அவளுக்கு ஒரு வீடியோ கால் வருது. பார்த்தா அதுல அவளோட முகம் தான் தெரியுது, ஆனா சுத்தி முத்தி எந்த ஒரு கேமராவோ இல்ல கண்ணாடியோ அங்க இல்ல. கிரேஸ்க்கு பயங்கரமா அள்ள விடுது, வியர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. சுத்தி முத்தி பார்த்தா அங்க யாருமே இல்ல. பயத்துல கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கிறா. அப்ப சடனா பின்னாடி இருந்து அந்த கொடூரமான பேய் வந்து அவ முதுகலையே கத்தியால பயங்கரமா குத்த ஆரம்பிக்குது. கிரேஸோட உடம்புல கொஞ்சம் உயிர் தான் இருக்கு. அப்ப கூட அவளை விடாம அவ கழுத்தை கட் பண்ணி கிரேஸையும் அங்கேயே கொடூரமா கொண்டு போட்டுருது. நடக்கக்கூடிய விஷயம் எதுவுமே தெரியாம ஹீரோயினும் கேலியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட போனுக்கு மில்லர் எப்படி இருக்கான், அவன் தூங்குறானு கேட்டு அவனோட அப்பா டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. நடக்கிற விஷயத்தெல்லாம் சொன்னா அவங்க ரொம்பவே பயந்து போயிடுவாங்க, அதனால எதுவும் சொல்லாதன்னு கேலி சொல்லிடுறா. ஹீரோயினும் நல்லா தான் இருக்கும் டெக்ஸ்ட் பண்ணிடுறான். அப்ப சடனா உன் அம்மா மாதிரியே நீயும் நரகத்துக்கு போய் அழுகி சாக போறன்னு ஒரு டெக்ஸ்ட் வருது. இத பார்த்த ஹீரோயின் மிரண்டு போய் உட்கார்ந்துருக்கான். ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த மெசேஜ் அப்படியே மாறிடுது. கேலி என்னாச்சுன்னு கேக்கும்போது எதுவும் இல்லைன்னு சொல்லிடுறான். ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்க, என்கிட்ட எதையும் மறைக்கிறியான்னு கேலி கேக்கும்போது என் அம்மா எப்படி இறந்தாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு ஹீரோயின் கேக்குறான். காலேஜ் டைம்ல சொல்லிருக்க உன் அம்மாவுக்கு கேன்சர் வந்ததால இறந்து போயிட்டாங்கன்னு கேக்கும்போது அப்படிதான் எல்லாருக்கிட்டயும் சொல்லுவேன், ஆனா அது போயின்னு ஹீரோயின் சொல்றோம். நான் என் அம்மா அப்பா தம்பின்னு ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்தோம், ஆனா கொஞ்ச நாள்ல என் அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா என் அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னையும் என் தம்பியும் வளர்த்தாங்க. சம்மர் வெக்கேஷன்ல எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சது, நானும் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் நைட் எங்க அம்மா வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு நைட் லேட் ஆனனால என் அம்மாவுக்கு தொடர்ந்து மெசேஜ் அனுப்பிட்டே இருந்தேன். அவங்களும் பொண்ணுக்கு என்ன ஆச்சோன்ற பயத்துல போன் எடுத்து பாத்துருக்காங்க. அந்த டைம்ல தான் அவங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, என் அம்மாவும் அங்கேயே இறந்து போயிட்டாங்க. இது எல்லாமே ஏன் தப்புதான், என்னாலதான் என் அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்க கிட்ட கடைசியா ஒரு சாரி கூட கேட்க முடியல. அது மட்டும் இல்லாம இந்த ரீசனாலதான் என் தம்பியும் பேரனாமல் பத்தி படிக்க ஆரம்பிச்சான். எங்க அம்மா கிட்ட எப்படியாச்சும் பேசிட முடியாதான்னு அவனும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்ப கூட என் அம்மா நான் பேசுறத கேட்பாங்க, என்ன மன்னிப்பாங்கன்னு நம்புறேன்னு சொல்லி ஹீரோயின் பயங்கர ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கேலியும் முடிஞ்ச அளவுக்கு சமாதானம் பண்றா. சரி ஜெர்மியும் கிரேஸையும் ரொம்ப நேரமா காணோம், அவங்கள போய் தேடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அப்பான்னு பார்த்து ஹீரோயினோட தம்பி வேற கால் பண்றான். கேலிய வெயிட் பண்ண சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க கூட பேசிட்டு இருக்கான். எனக்கு என்னவோ ரோஸோட ஆவி உங்களை எதுவும் பண்ணாது, சேஃபா தான் இருக்கீங்கன்னு தோணுதுன்னு தம்பி சொல்லிட்டு இருக்கான். ஆனா இங்க இருக்க பேய் ரொம்பவே அக்ரெசிவா இருக்கு, எனக்கு என்னவோ இது வேற யாரோன்னு தோணுதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். இவங்க பேசிட்டு இருக்கும் போதே கேலி மட்டும் தனியா மத்த ரெண்டு பேரையும் தேடி கீழே நடக்க ஆரம்பிக்கிறா. ஆனா எங்க தேடியும் அவங்களை கண்டுபிடிக்க முடியல. ரேவும் விடாம அது கண்டிப்பா ரோஸோட ஆவிதான், உங்களை எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டே இருக்கான். ஆனா ஹீரோயின் இது எதையுமே ஒத்துக்கிறதா இல்ல. நீ இப்படியே கத்திட்டு இருந்தீன்னா மில்லரும் முழிக்க போறான், அப்புறம் உனக்குதான் கஷ்டம்னு தம்பி சொல்றான். இதை கேட்ட ஹீரோயின் மிரண்டு போய் உட்காந்துருக்கான். ஏன்னா இதுவரைக்கும் வீட்டில் இருக்க குழந்தையோட பேரு மில்லர்னு ஹீரோயின் அவங்ககிட்ட சொல்லவே இல்லை. அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்கும்போதும் தம்பி ரொம்பவே வித்தியாசமாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா ஹீரோயினோட ஃபோன்
அவனுக்கு அவனோட நம்பர்ல இருந்து கால் வருது. ஸ்கிரீன்ல தெரியிறது அவளோட தம்பியே கிடையாது. போனை எடுடின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஸ்கிரீனும் ஆஃப் ஆகுது. இப்போ அப்படியே கேள்வியை காட்டுறாங்க. பேஸ்மெண்ட்டுக்குள்ள மற்ற ரெண்டு பேரையும் தேடி சுத்திட்டே இருக்கா. அப்ப சடனா அங்க அதே கொடூரமான பேய் தூக்குல தொங்கிட்டு இருக்கு. இதை பார்த்த கேலி மிரண்டு போய் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அதே நேரம் ஹீரோயினும் பயந்து போய் அவ தம்பி கிட்ட கால்ல பேசிட்டு இருக்கான். நான் ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன் தம்பி சொல்றான். என்னன்னு கேட்டான். ரோஸ் ஒன்னும் சாதாரணமா சாகல, அவளை பாத்துக்கிட்ட பேபி சிட்டர் தான் அவளை தண்ணியில முக்கி சாகடிச்சிருக்கான்னு தம்பி சொல்றான். ஸ்டார்டிங்லயே நம்ம ஒரு சீன் பாத்துருப்போம்ல, அதுல இருக்கிறது ரோஸ் தான், கூட இருந்த பேபி சிட்டர் தான் அவளை தண்ணியில முக்கி சாகடிச்சிருக்கான். ஆனா போலீஸ் சைட்ல இருந்து பேபி சிட்டர் தான் கொலை பண்ணலான்றதுக்கான 100% ப்ரூஃப் கிடைக்கல. ஏன்னா ரோஸ் செத்த கொஞ்ச நாள்ல அதுவும் அதே வீட்டுல அந்த பேபி சிட்டரும் தூக்க மாட்டி செத்து போயிருக்கான். கண்டிப்பா அந்த பேபி சிட்டரோட ஆவிதான் அவங்களை துரத்திட்டு இருக்கு. எப்படியாச்சு இன்னைக்கு மிட் நைட் குள்ள அந்த வீட்ல இருந்து வெளியே வந்துருங்க, ஏன்னா நாளைக்கு தான் அந்த பேபி சிட்டர் இறந்து போன நாள்னு தம்பி சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கா. ஏன்னா ஆல்ரெடி மணி 12 ஆகிடுச்சு, அக்டோபர் 8 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹீரோயின் மரண பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே 911 கால் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு தம்பிட்ட கேட்டுட்டு இருக்கான். அப்பான்னு பார்த்து போன்ல இருந்து ஒரு வித்தியாசமான சவுண்டு கேக்குது. பார்த்தா அதுல ஒரு கொடூரமான பேயோட உருவம் தான் தெரியுது. போன்ல மட்டும் இல்லாம லேப்டாப் டிவின்னு வீட்டுல இருக்க எல்லா கேஜெட்ஸ்லயுமே அந்த பேயோட உருவம் தான் தெரியுது. அதே நேரம் பேஸ்மெண்ட்ல ஓடிட்டு இருக்க கேலி செத்து கிடக்க ஜோமியோட உடம்ப பாக்குறா. அவளுக்கு பின்னாடியே அந்த பேயும் நின்றுட்டு இருக்கு. கரெக்டா அவளை அட்டாக் பண்ண வரும்போது கேலி கதவை சாத்திட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவ கத்துற சவுண்டு கேட்டு கரெக்டா ஹீரோயின் அவங்க வந்துடுறான். ரோஸ் தான் ஜோமிய கொண்டுட்டா, அவனோட டெட் பாடிய பார்த்தேன்னு சொல்லி கேலி பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. ஆனா நடந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோயின் கேலி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். பேபி சிட்டரோட ஆவிதான் இப்ப மில்லரையும் கொலை பண்ண வந்திருக்கு. குறுக்க நம்ம இருக்கனாலதான் அது நம்மளையும் கொலை பண்ண பாக்குது. அப்போ இங்க இருந்து சீக்கிரமா போயிடலாம் வான்னு சொல்லி கேலி கூப்பிடுறா. ஆனா மில்லர் தனியா விட்டுட்டு என்னால வர முடியாது, அவனை காப்பாத்தி இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடலான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். இவங்க பேசிட்டு இருக்கும் போதே வீட்டுல இருக்க லைட் எல்லாம் ஆஃப் ஆகிடுது. தைரியத்தை வர வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா மில்லரோட ரூமுக்கு போறாங்க. ஹீரோயின் ரொம்ப இருட்டா இருக்கேன்னு போனை தேடி டார்ச் ஆன் பண்ணி பாக்குறா. பார்த்தா கேலியோட கழுத்துல குத்தி அவ அங்கேயே செத்து போய் நின்றுட்டு இருக்கான். அவளோட பாடி மட்டும் கீழே விழுது. பின்னாடியே அந்த கொடூரமான பேயும் நின்றுட்டு இருக்கு. ஹீரோயின் தலை தெரிக்காங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அப்பான்னு பார்த்து மில்லர் அழக்கூடிய சவுண்டு வேற கேக்குது. பார்த்தா பக்கத்திலேயே ரோஸோட ஆவியும் நின்றுட்டு இருக்கு. ஆனா ரோஸ் மில்லரை பாத்துக்கிறதுக்காக தான் அங்க நின்றுட்டு இருக்கா. கரெக்டா அப்போன்னு பார்த்து அங்க அந்த கொடூரமான பேயும் வருது. ஹீரோயின் அந்த பேய பார்த்து உன்னால எதுவும் பண்ண முடியாது, மில்லருக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப டக்குன்னு ஹீரோயின் எவ்வளவு போராடிட்டு இருக்கா. அப்ப சடனா அந்த இடமே பயங்கர வெளிச்சமாகுது. ரோஸோட ஆவி அந்த பேயோட முடிய பிடிச்சு தர தரன்னு அங்கிருந்து வெளிச்சத்துக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. கடைசியா ரோஸ் அவளோட தம்பி முகத்தை பார்த்துட்டு அவளும் அந்த வெளிச்சத்துக்குள்ளே போயிடுறா. இதோட அந்த இடம் பழைய மாதிரி இருட்டாகிடுது. இதோட ஹீரோயினும் மில்லரை தூக்கிட்டு வெளியே வந்துடுறா. 911 கால் பண்ணி போலீஸ ஹெல்ப் கூப்பிடுறா. போலீஸ் வரக்கூடிய சவுண்ட் கேக்குது. கடைசியா ஹீரோயினோட போனுக்கு அவ அம்மா நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. ஹீரோயினும் பயங்கர எமோஷனலா அதை பார்த்துட்டு இருக்கான். இந்த சீனோட தினசரி படமும் முடியுது. இந்த படத்தோட எண்டிங்க மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இதுல வரக்கூடிய பேபி சிட்டர் எதுக்காக குழந்தைகளை கொலை பண்றான்றத இந்த படத்துல தெளிவா சொல்லலாம். ரோஸ் ஏன் ஹீரோயினை மட்டும் காப்பாத்தணும், மற்றவங்களை காப்பாத்தலன்னு நம்ம யோசிக்கலாம். ஏன்னா ஹீரோயின் தான் ஸ்டார்டிங்ல இருந்து மில்லர் மேல ரொம்ப பாசமா இருந்தான். அதனாலதான் ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ரோஸ் அவளோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அந்த பேய வெளிச்சத்துக்குள்ள இழுத்துட்டு போயிருக்கான். லாஸ்டா ஹீரோயினோட போனுக்கு அவ அம்மா நம்பர்ல இருந்து மெசேஜ் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா அவளோட அம்மா அவளை மன்னிச்சிட்ட மாதிரியும் இதுக்கப்புறமா ஹீரோயின் அவளோட கில்ட்டி ஃபீல் எல்லாம் மறந்துட்டு ஒரு நல்ல லைஃபை ஸ்டார்ட் பண்ண போற மாதிரி காட்டி இந்த படத்தையும் முடிச்சிருக்காங்க. ஸோ கைஸ், இந்த படமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதே போல வேற ஒரு நல்ல மூவியோட மீட் பண்ணலாம். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் அரௌண்ட் 360.